ஓம் சாய்ராம். உங்க வீட்டோட நிலைவாசல்ல இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கட்டி வைங்க. உங்க வீட்டுல செல்வ செழிப்பு பெருகி உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். ரொம்ப எளிமையான பொருட்கள். இந்த பொருட்களை வந்து வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினாலே போதும். இந்த பொருட்களை மட்டும் நிலைவாசலில் வைத்தால் போதும், உங்கள் வீட்டில் வசதி வாய்ப்புகள் பெருகி உங்களுடைய குடும்பம் தலை தோங்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு நாளுக்கு நாள் வசதி வாய்ப்புகள் பெருகி கொண்டே செல்ல வேண்டுங்க, சரிங்களா? அதுதாங்க ஒரு ஐஸ்வர்யமான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியும். போன வருஷம் இருந்த விட இந்த வருஷம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்து வீடு வாசல் காரு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டே போனாதான் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்குங்க, சரிங்களா? அதே நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் இருக்கணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு தலைக்குணையும் ஏற்படக்கூடாது. ஊரே போற்றும் வகையில் உங்களுடைய குடும்பம் வாழ்வாங்கு வாழ இந்த சுலபமான பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்யுங்க, சரிங்களா? இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவே கிடைக்கும். இப்போ என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். முதல்ல நெல்லை அறுவடை செய்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இந்த வைக்கோல், சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு வைக்கோல்னு நினைச்சாவே நம்ம மனசுக்கு வரும், சரிங்களா? ஆனால் இந்த வைக்கோல் அந்த காலத்தில் நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் வந்து அரசர்கள் செங்கோல்கள் வச்சுக்கிட்டு தான் ஆட்சி செய்வாங்க. அந்த செங்கோலை வந்து புதிதாக தயார் செய்த பின்பு பார்த்தீங்கன்னா அந்த செங்கோலை இந்த வைக்கோலை சுற்றி பாதுகாத்து அதன் பின்புதான் அந்த செங்கோல் மன்னனின் கையில் அரசாட்சிக்காக கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மள பல பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த வைக்கோல். ஒரு நாட்டை செழிப்பாக சீரும் சிறப்புமாக ஆளக்கூடிய மன்னன் கையில் கொடுக்கப்படும் அந்த செங்கோலையே செம்மையாக்கக்கூடிய சக்தி இந்த வைக்கோல் இருக்குன்னா உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சத்தை பெருக்க இந்த வைக்கோலே போதுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துங்க. இது வந்து புது துணியாக இருப்பது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து சிறிதளவு வைக்கோல், ஒரு கைப்பிடி அளவு நெல் மணி, ஒரு விரலி மஞ்சள், ஒரு சின்ன கறித்துண்டு, அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம். இந்த அஞ்சு பொருளுமே உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவைப்படும், சரிங்களா? இதெல்லாம் எங்கெங்க போய் சிட்டியில் போய் வாங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய இடத்துல வந்து கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் போனாவே சரி நெல் மணி கிடைச்சிடும், வைக்கோல் கிடைச்சிடும், சரிங்களா? கறித்துண்டு ஏதாச்சும் கறிக்கடையில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. ஸோ மொத்தமே அஞ்சு பொருட்கள் தான். கொஞ்சம் வைக்கோல், ஒரு கைப்பிடி அளவு நெல்மணி, ஒரு விரலி மஞ்சள், ஒரு சிறிய கறித்துண்டு, அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம். சரி, இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் பார்க்கலாம், சரிங்களா? இந்த பரிகாரத்தை வந்து அஷ்டமி நவமி கரிநாளில் தான் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு செய்யணுங்க இந்த பரிகாரத்தை, சரிங்களா? ஸோ அதனால் முதல் நாள் வியாழக்கிழமையே எல்லா பொருட்களையும் தயார் செய்து வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திச்சு குளித்து முடிச்சுட்டு காலையில் வீட்டில் வந்து பூஜையரில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜையர்களுக்குரிய எல்லா தெய்வங்களையும் நல்ல மனதாக வேண்டிக்கிங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தீங்கி பணம் பல வழியிலிருந்து வந்து நீங்கள் வாழையடி வாழையாக செல்வ கடாட்சத்துடன் வாழணும் அப்படின்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு இந்த மஞ்சள் நிற துணியில் அந்த எடுத்து வச்சிருக்க வைக்கோல், ஒரு கைப்பிடி அளவு நெல்மணி, ஒரு விரலி மஞ்சள், ஒரு சிறிய கறித்துண்டு, ₹1 நாணயம், இந்த அஞ்சு பொருட்களையும் ஒன்றாக ஒரு சின்ன முடிச்சு போல மூட்டை போல கட்டிட்டு உங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கு வந்து தீப ஆராய்ச்சி எல்லாம் காட்டிட்டு அதை எடுத்துட்டு காலை 6 மணி போல உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இதை நிலைவாசலில் கட்டி தொங்க விட வேண்டும், சரிங்களா? அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா தினந்தோறும் விளக்கு ஏற்றும் போதும் சரி, நீங்க வந்து செவ்வாய் இல்ல வெள்ளிக்கிழமையில் விளக்கு ாலும் சரி அப்பெல்லாம் ஊதுபத்தி காட்டுவீங்களா, அந்த ஊதுபத்தியை இந்த நிலைவாசி இருக்கும் இந்த முடிச்சுக்கு காண்பித்தால் மட்டும் போதும். நீங்க தினந்தோறும் விளக்கேற்றினா ஊதுபத்தி பொருத்தும் போது இதை முடிச்சுக்கு வந்து காண்பித்தாலே போதுங்க, அவ்வளவுதாங்க. இந்த சிறிய முடிச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த வைக்கோல் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுடைய குடும்பத்தை சீர்படுத்தி நேர்வழியில் நல்வழிப்படுத்தும், சரிங்களா? அதோடு இதில் வச்சிருக்கக்கூடிய கருப்பு நிற கறித்துண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் வரவிடாமல் செய்யும். நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி நிறைய இருக்கும், நல்லா இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாவே வீட்டில் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ செழிப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு கண் திருஷ்டி இருக்கும். அந்த மாதிரி கண் திருஷ்டியை வந்து இந்த கறித்துண்டு வந்து போக்குங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த
ஒரு கெட்ட சக்தியும் வர செய்யாது. அதே போல் இந்த விரலி மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்சமான பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் வந்து வெளியில் இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பை கொடுக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நெல் மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் தன தானியங்கள் குறையாமல் வைத்துக் கொள்வதற்காக இந்த நெல் மணியையும் வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க. இந்த அடிப்படையில் தாங்க இந்த முடிச்சை தயார் செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ இந்த அஞ்சு பொருட்களுமே உள்ளே இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது உங்களுடைய நிலைவாசலை பரவி உங்கள் வீட்டிற்கு இன்னும் பல நல்ல விஷயங்களை கொண்டு வர தொடங்கும். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவர்கள் இந்த சிறிய பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த முடிச்ச கட்டின ஒரு சில நாட்களிலேயே நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றினாலே போதுங்க. சரிங்களா, வருஷத்தில் இந்த வருஷம் எப்போ கட்டிங்களோ அதே போல் அடுத்த வருஷம் அதே மாதத்தில் அந்த நல்ல நாள் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு கட்டினாலே போதுங்க. பழைய பொருட்களை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை வந்து கால் போடாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புதிய பொருட்களை வைத்து நீங்கள் கட்டிக்கலாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பரிகாரத்தையே பண்ண போகிறீங்க. ஆனால் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகி தன தானியங்கள்லாம் பெருகி பணம் பலவழிந்து வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து வீடு நிலம் கார் இருக்க கடன் சுமையெல்லாம் நீங்கி நகை நட்டு சகல சம்பத்தோட நீங்கள் வந்து சிறப்பாக வாழ்வீர்கள். சரிங்களா, இது வந்து நீங்கள் வருஷா வருஷம் பண்ணும்போது உங்களோட காலம் மட்டும் கிடையாது உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகள் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வாக்கூட வாழுங்க. இது ரொம்ப எளிமையான பரிகாரம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கும். உங்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நல்ல காரியங்களாக நடக்குங்க இந்த பரிகாரத்தை செஞ்சாலே. ஸோ பணமும் பல வழியும் வந்து நீங்களும் பணக்காரர் ஆவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.